சாலு அங்கே நில்லுங்க கிட்ட வராதீங்க இன்னைக்கு என் பர்த்டேன்னு தெரியும் இல்ல கொரோனா ப்ராப்ளம்னு யாரே வீட்டுக்கும் வரவேனானு சொல்லிட்டீங்க அப்ப நீங்களாவது என் கூட வந்திருக்கணும்ல இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன் சாரி மா அப்பாக்கு செக் போஸ்ட் டூட்டி போட்டாங்க இப்ப பர்த்டே सेलिब्रेशन கொண்டறலாமா ஒண்ணும் தேவையில்ல இனிமே உங்க கூட நான் பேசவே மாட்டேன் அப்பள சொல்ல கூடாது அப்பட்ட பேசு ஒண்ணும் பேச மாட்டே போ பாப்பா வீடு வந்துருச்சு பா பாப்பா வீடு வந்துருச்சு பா மா எல்லாம் வாங்கிட்டியா ஆ சரி வாங்கிட்டு வந்ததால ஒரு தட்டல வெச்சு அப்பாட்ட கொண்டு போய் வை மாவட்ட எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியராஜன் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பிரின்சிபல் இந்த பேசு பேசிட்டு இந்த சாப்பாட காக்காய்க்கு வச்சிட்டு வந்துரு நல்லா இருக்கியாமா இந்த வருஷம் பிளஸ் டூல நீதாமா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆல் டீச்சர்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் நீ நினைச்ச மாதிரியே கண்டிப்பா உனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் உன் அப்பா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருமா ஆமா சார் ஆனா நான் மெடிக்கல் படிக்க விரும்பல சார் என்னமா சொல்ற உன் லட்சியம் உன் அப்பாவோட கனவு எல்லாமே டாக்டர் ஆகணும்னு தான சொல்லிட்டு இருந்த எஸ் சார் பட் நவ ஐ டிசைடட் டு பிகம் எ போலீஸ் ஆபீசர் சார் ஏனா ஒருத்தருக்கு உடம்புக்கு ப்ராப்ளம்னா டாக்டரை பார்த்து நம்ம உடம்ப சரி பண்ணிக்கலாம் ஆனா ஒரு போலீஸ் ஆபீசர் ரோட்ல போற அத்தனை உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறாங்க விபத்து ஏற்பட்டோ அல்லது வேற எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இரவு பகல் பார்க்காம தன் குடும்பத்தை விட்டுட்டு உழைக்கிறாங்க மக்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு என் அப்பாக்கு 60 நாள் செக் போஸ்ட்ல போட்டிருந்தாங்க அவர் 1000 பேரை காப்பாத்தி காவல்துறைக்கு பெருமை சேர்த்துட்டு தான் சார் அந்த கொரோனாவுக்கே பலியாயிருக்காரு ஒரு பிரச்சனை வந்து நம்ம காப்பாத்துறதை விட எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு பாதுகாப்பு தர போலீஸ்ல சேர்றதா சார் எனக்கு பெருமை சேர்க்குது உன் டிசிஷன் கரெக்ட் தான்மா ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க் யூ சார் பேசுறது கேக்குதா உனக்கு சொல்லுப்பா பா பா நான் நிக்கிறது உனக்கு தெரியுதா சொல்லுப்பா ப்ளீஸ் பா நான் நிக்கிறது தெரியுதா சொல்லுப்பா ப்ளீஸ் பா பேசவே மாட்டேன் விளையாட்டு அப்பா சொல்ல என் கூட பேச வேணான்னு நிஜமாவே பேசாம போயிட்டேப்பா
24 மணி நேரத்தின் இறுதி வரை இடைவிடாது பணியாற்றும் காவல்துறை தன்னலமில்லா காவலர்களை வாழ்த்துவோம். தலைவணங்கி அவர் சேவையை போற்றுவோம்.